ஒருவர் தன் செல்வத்திலிருந்து எதை அற வழியில் செலவிட்டாரோ அதுதான் அவருக்குரிய நன்மை பயக்கும் செல்வமாகும். வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அன்று, மாறாக போதுமென்ற மனமே உண்மையான செல்வமாகும். நண்பனாயினும் பகைவனாயினும் அளவோடு நடந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நண்பன் பகைவனாகவும் பகைவன் நண்பனாகவும் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். பொய் பேசுவதும் பொய் சாட்சியமும் மிகப்பெரிய பாவம். உறவை பேணி வாழ்பவருடன் இறைவனும் உறவு பாராட்டுகிறான். தர்மம் சிறிதாக இருப்பினும் அதனை தொடர்ந்து செய்வதே சிறந்ததாகும். கருத்துக்களை விட்டுவிட்டு சொற்களில் அழகை மட்டும் கொண்டுள்ள பேச்சு பலனளிக்காது. நபிகள் நாயகம்.